தன்னால வருவா. மூட்டை பூச்சி மாதிரி நம்ம நம்ம அரிக்காத. இப்பதான்டா அங்கிருந்து புறப்பட்டுப்பா, வந்துருவா பாத்துக்கு போலாம். ரொம்பத்தான் கோச்சுக்கிறேன் குட்டி ஆம்படையா, வா போலாம். அப்பாடி மங்கலியா சௌக்கியமாயிருமா சாந்திரி ஸ்ரேயசாகி. சௌக்கியமா போயிட்டு வாங்கோ. ஆயுஷ்மான் பாபா, குழந்தை சாவித்திரியே பத்திரமா பார்த்துக்கோங்கோ. சாவித்திரோட கல்யாணத்தை ஒரு வழியா முடிச்சா அந்த பாரம் அவது குறைஞ்ச மாதிரி. சிவராம சாஸ்திரியே, என்னவோ இப்ப எல்லாம் பஞ்சாங்கமே மாறி போயிருச்சோம். என்ன சொல்ற, இத்தனை ஐயாயிரம் அகில சித்திரம் கொடுத்தும் பா. அங்க எப்படி உட்கார்ந்து என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அந்த திரியை நல்லா எடுத்து விடுங்க. சாஸ்திரிகளுக்கு பிறந்துட்டு அது பண்றத பாரு. அடாடாடாடாடா, அப்போ ஏண்டா இப்படி விஷமத்தனம் பண்ற? உங்க அப்பா பரம சாது, உங்க அம்மா சாந்தா, சாந்தமாவே இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா, அவளுக்கு பிறந்துட்டு இப்படி பண்றைய? ஐய, அழகா இருக்கேட. வாங்க வாங்க. இருக்கேன் சாவித்திரி. இவாதான் காமாட்சி மாமி. என் பிள்ளை அப்பூக்கு அம்மா எல்லாரும் குறைய தீர்த்து வச்சவளே இவாதா. மாமா என்னை பத்தி எல்லாம் பெருசா தான் சொல்லுவார். தாயில குழந்தைய பாத்துக்கிறது ஒரு சிரமமா என்ன? எங்க ஆத்துக்காரர் சமையல் உத்தியோகத்துக்காக அமெரிக்காவுக்கு போய் 6 வருஷமா வரவே மாட்டேங்கிறா. ஆனா இருந்தா என்னென்ன சௌகரியங்கள் பண்ணுவேணும் அதையெல்லாம் அப்பூக்கு பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு குட்டி ஆம்பறையா? நீயே கண்டுபிடி பார்ப்போம். போன ஜென்மத்து சொந்தம் போல இருக்கு. குழந்தை அடையாளம் கண்டுபிடிச்சானே. சார் திரும்ப ஆரத்தி எடுத்துறேன். லக்ஷ்மி ராவே மாயின்டிக்கு ஸ்ரீராஜ லக்ஷ்மி ராவே மாயின். சத்தம் எடுத்துக்கோப்பா, நான் லட்சுமி கூட்டிட்டு இருக்கேன், நீ அப்புறமா வாசிக்கலாம். வாமா வலது கரை எடுத்து வச்சு விடவா. ஏண்டி அம்மா, 15 வயசு இருக்குமா?
மரப்பாச்சி வச்சு ஆடிட்டு இருந்த போதே மாமா இழுத்து வந்துட்டாரா? ஆமா, நீங்க தொட்டில ஆடிட்டு இருக்கச்சியே உங்க அத்தை மாமா உங்க எடுத்துட்டு வரலையா? அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லடி காமு, சின்ன பொண்ணா இருக்காளே என்ன தெரிய போறதோன்னு கேட்டான். ஏ, நீங்க 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 14 வந்துட்டு வரலையா? அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? வெத்தலை மெல்லுங்கோ, அடுத்த வாழம் அல்லாதீங்கோ. சாவித்ரி, ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாட தெரியாது மாமி. எல்லாம் தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் பாடு, நல்லா தான் இருக்கும். உட்கார். பாடவே தெரியாதுன்னுட்டு பிச்சு உதறிட்டியே.
சாவித்திரி. சாவித்திரி, சாவித்திரி, நான் கோயிலுக்கு புறப்படுறேன். நான் இல்லாத போது சிஷியனு பூஜையை பார்த்துக்க சொன்னேன். ஒழுங்கா பண்ணி நானோ என்னமோ. மத்தியானம் எனக்கு எதுவும் வேண்டாம், சாயங்கால பூஜை முடிச்சுதான் வருவேன். பாரு, எல்லாரும் கிளம்புற ஊருக்கு புறப்படுற. சரி, முடிஞ்சா வழி அனுப்புறதுக்கு வரேன். உனக்கு ஏதாவது வேணா காமாட்சி மாமி கூட்டுக்கோ. கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, கூப்பிடாமலே வந்துருவா. அவளும் நம்மாத்து மனுஷி தானே. Thank you.
சாந்திகை முடித்து காலையை காண கதிரவன் எழுந்தான். பொன்னெனும் ஒளியில் மின்னிய அலைகள் புதுமணமகனை வருகவென்ற அழைத்தன. நீலக்கடலில் ஸ்நானம் முடித்து நீந்திய கதிரவன் சாந்தியை கண்டு காலைகள் கடன்கள் முடித்தனர் சுவாமி. காத்திருக்கின்றாள் அவர்கள் தேவி. இரவும் காலையும் மாறி மாறி வருகின்ற வேளையில் ஞானியின் கடமை சாத்திரம் முடிப்பதே. நல்லருள் இறைவன் சாத்திரம் படிப்பதே. Thank you.
இத பார் கருப்பையா, கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். கோயில் நித்திய பூஜையில எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. ஏன் இப்படி திடீர்னு சொல்றிய? நம்ம குருக்கள் சாமியார இதுவரைக்கும் பூஜையில எந்த இடைஞ்சலும் வரல. என்னையா நீ விஷயம் தெரியாத ஆளா இருக்கிய? நம்ம குருக்கள் சாமி இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, தெரியாதா உனக்கு? அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட அதிர்ஷ்டமுங்க. அதுக்காக நீங்க ஏன் பெருமிச்சு விடுறீங்க? நம்ம சாமிய பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குது. கருப்பையா, ஆரம்பத்திலேயே நாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நியாயமா பார்த்தா இந்த வயசுலதான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் சின்ன பொண்ணா பார்த்து. அப்பதான் கடைசி காலத்துல நாம நிம்மதியா காலம் தள்ளலாம். சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுது. இனிமே கோயில்ல அர்த்தஜாம பூஜை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா வீட்டுக்கு போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணுமே. சிவசிவா, கொஞ்சம் சும்மா இருக்கே ராமசாமி. எப்படி இருக்குது பழப்பு? அதை எப்படியாவது வேற புழைச்சு ஆகணும்ல. ஆமா, எப்படியும் காலத்தை ஓட்டி ஆகணும்ல, என்ன பண்றது? ஐயா, புதிய சைக்கிள் தான் தச்சுப்பாங்க ஐயா, வாங்க. தம்பி, போஸ்ட் மாஸ்டர் ராமசாமி வீடு எங்க இருக்கு? அதோ அந்த ஆற்றுக்கு மேக்காப்ல இருக்கு. நான் ஆனா கூட வரேன், வெட்டி கொடுங்க சார். அந்த வீட்ல உங்களுக்கு யார தெரியும் சார்? யாரையும் தெரியாது, ஆனா அந்த வீடு என்னோட
என்னடா இது பைத்தியக்கார மாதிரி வேஷம்? நல்ல வேளை உன் கையில கால யாரும் செயின் போடலையே. சீதா, ஏ சீதா, இங்க வா சீக்கிரம். இங்க யார் வந்திருக்காங்க பாரு, இங்க பாரு. உங்க ஃப்ரெண்ட் பாபா ராவ் பிள்ளையா? நாசமா போச்சு. உனக்கு தாடி வச்சவன்லாம் சாய்புவா? நல்லா பாரு, ஏன் ஜாட தெரியுதா இல்ல என் தங்க மீனாட்சியோட ஜாட தெரியுதான்னு பாரு. வினோத், நம்ம வினோத் உன்ன குழந்தையில பார்த்தது, இவர் திடீர்னு கண்டுபிடினாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே தகச்சு போயிட்டேன். இரு காப்பி கொண்டு வரேன். வினோத், எங்க என் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்தேன். நல்ல வேலை கடவுளா பார்த்து உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கேன்.
தங்கச்சி பக்கத்தில் வாடி குட்டி பாத்துக்கிறேன் கண்ணால் என்ன அருகினிலே சேர்த்துக்கிறேன் கையோடனா பளபளக்கும் சேலை கட்டி பக்கத்தில் வாடி குட்டி பாத்துக்கிறேன் கண்ணால் என்ன அருகினிலே சேர்த்துக்கிறேன் கையோடனா
அம்மாவை நான் எப்படி படிக்க வச்சேன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற மாதிரியா? பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருந்த கால. ஆனா நான் எல்லாரையும் எதிர்த்தேன், எதுக்குமே பயப்படல. உங்க அம்மாவை பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் பெரிய படிப்பு படிக்க வச்சேன். வினோத், நம்ம கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போய் படிச்ச முதல் பெண்ணே என் தங்கச்சி மீனாட்சி தான். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்டதுக்கு மேலேயே சீர்வரிசை செஞ்சு அவ கல்யாணத்தை பிரமாதமா நடத்தி வச்சேன். ஆனா உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது எல்லாமே நான் செஞ்ச தப்புதான். ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் துளசி மரத்தை மறந்து என்னால இருக்க முடியாதுன்னு சொன்ன உங்க அம்மா என் முன்னால வந்து குடிய என்னால மறக்க முடியலன்னு சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியுமா? இன்னும் உங்க அப்பா திடீர்னு இறந்து போனதுக்கு அப்புறம் மீனாட்சி என் கூட வந்துருன்னு எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டேன். ஆனா அவளோ என்னால பழைய மீனாட்சியா உங்க தங்கச்சியா வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் என்ன செய்வேன்? சங்கிலியில் அருந்த கன்னிகள் மாதிரி எங்க என் பரம்பரை அழிஞ்சு போயிடுமோன்னு நான் பயந்தேன். இல்ல, அது அறிந்து போகல. வினோத், இனிமே நீ என் கூடவே இருக்கணும். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. அப்பு, அடிக்காததா? விரட்டாதடா. நீ ஒண்ணு அடிக்க வேண்டாம், அவ தன்னால வருவா. திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்க, அடிச்சுட்டே இருக்கிய. அப்படித்தான் அடிப்பேன், அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா கிட்ட சொல்லியா? Thank you.
யாரு? ஊரு புதுசா? இல்ல, எனக்கு வீடு இங்கதான். போஸ்ட் மாஸ்டர் ராமசாமி இருக்காரு, அவர் என்னோட அங்கிள். ஓஹோ, அப்போ நீ மீனாட்சியோட மகன். ஆமா, நீ எங்கேயோ தேசாந்திரம் இருக்கிறதா கேள்விப்பட்டனே, தேடி எனக்கு கிடைச்சதா? எங்கேயும் கிடைக்காது. ஆனா ஒண்ணும், தேடுறது மட்டும் நிறுத்தப்படாது. தேடுறது முடிஞ்சு போனா மனுஷாரோட ஜீவிதமும் தேர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்பு வெள்ள வாடா, சொன்னபடியே கேட்க மாட்டியே. என் புள்ள சாவித்ரி, மாடசாமி கிட்ட நெல்லு கொண்டு போட சொன்னேனே, போட்டானோ? வாடா. எடுக்கலாமே. என்னடா, நான் போட்டோ எடுத்துமா? போட்டோவா? மாமா போட்டோ எடுத்தேன்னு. அப்படியா? சரி போ. கூட வரலாமா?
அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவியா? இல்ல, இப்பதான் முதல் தடவை வரேன். முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கு போற? எனக்கே தெரியாது. ஊருக்கு திரும்பி போக மாட்டேல? எந்த ஊருக்கு? நீங்க எங்க இருந்தீங்களோ அந்த ஊருக்கு. அங்க சொந்தக்காரங்க எல்லாம் இல்லையா? சொந்தக்காரங்களா? அப்பா அம்மா? எங்க அம்மா ஒரு பெரிய சரித்திரம். அப்பாவும் அவங்க ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ஒன்னா வாழ்க்கை நடத்த முடியல. அம்மாவுடைய நாகரிக வாழ்க்கை அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அம்மாவுக்கு கிராமத்துக்கு வர விருப்பம் இல்ல. மீனாட்சி,
ஆம்பிரடி யா ஆ லிசன் ஐ வில் டாக் லேட்டர் பை 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 ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஹவ் ஆர் யூ புத்தியா நான் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் வினோத ரிக்ஷாவுடைய கான்வெண்ட் கூட்டிக்கிட்டு போ பாய் வினோத் பாய்
அன்புக்காக அமைதிக்காக நான் ஊர் ஊரா தேடி அலைஞ்சேன். சத்தியமா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப அது கிடைச்சிருச்சு. இதோ இங்கிருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப எதா இருந்தாலும் மனம் விட்டு தைரியமா நீ என்கிட்ட சொல்லலாம். என்ன பத்தி இப்ப நீ என்ன நினைக்கிற? முடியல, நான் அப்பு அப்பு குருக்கள் இல்லையா? அப்பு அப்பு
சாவித்ரி. Thank you.
மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மழைக்காலமும் பனிக்காலமும் சுகமானவை. மாறும் தேரில் வரும் மாலை நேரங்களில் காதல் தேவதைகள் பாடும் பாடல்களில் பரவசமடைகின்ற இதயங்களே. மாறும் தேரில் வரும் மாலை நேரங்களில் காதல் தேவதைகள் பாடும் பாடல்களில் பரவசமடைகின்ற இதயங்களே. செல்லும் பாதை தினம் மாறும் என்ற போதும் தினம் மயங்கி மயங்கி நெருங்கி நெருங்கி கலந்திடும் புதிய உறவும் புதிய இரவும் சுகமல்லவா. இளங்கால இன்பம் இதமாக வேண்டும் இவை அன்று ஏது வழிகள். Thank you.
இனிமே எதை பத்தியும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் நோக்கே தெரியும். வேத சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்து என்ன உங்க அப்பா ஆளாக்கி விட்டவர். அவர் கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு தெரியும். அவர் பாரத்தை குறைக்கணும் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா நித்திய பாரம் குருவோட விதி. ஆத்துல கோலமா இருந்தா அது சம்சாரம், அலங்கோலமாயிட்டா விசாரம். நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம போயிடலாம். புறப்படு. ஏதாவது விசேஷம் உண்டா? லட்சுமான் பாபா, குருவுக்கு சிஷ்யன் துரோகம் செஞ்சுதான் நினைக்கப்படாது. ஒரு தவறு நடந்தா தவறு செஞ்சவாகட்டியே விட்டுணும்னு நீங்க தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா எங்கிட்டே வந்துடும் நீங்க தான் சொன்னீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சாவித்திரி கிட்ட கேட்ட போறோம். வர இதுவரைக்கும் எப்பவாவது ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கோன்னு ஒரு வார்த்தை உன் வாயிலேன்னு வருமானு எதிர்பார்த்தேன். வரல. உன்னால அதை சொல்ல முடியாது. என்ன அதுதான் விதி. எல்லாத்தையும் கொண்டுட்டு எங்கேயாவது போய் பிராணனை விடலாம்னா அதுக்க முடியலையே. இவ்வளவு நாளா பகவான பூஜை பண்ணி தர்பைய பிடிச்சதுக்கு தரித்திரம்தான் மிச்சம். சாவித்திரி, உன் கூட பிறந்த ரெண்டு தங்கைகள் இருக்காங்கிறத நீ நன்னா நினைச்சு பார்த்திருந்தியான்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிப்பையான்னு. நான் சொல்றத முழுக்க கேட்டாக்க. எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் சரி, என்னால அதை ஜீரணம் பண்ண முடியாது. நீ செஞ்சது பச்சை துரோகம். அவன் எங்கிட்டயே படிச்சவன், இங்கேயே வளர்ந்தவன்,
தூக்கி எரிஞ்ச மாதிரி உன்னை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போடுவான்னு என்னால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலையே. ஈஸ்வரா, என்ன மாமா சாவித்ரி இன்னும் கூட்டிட்டு வரலையா? பேசாம இப்படியே உட்கார்ந்துடுங்கடா. எப்படி அவ வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாளா? ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? வாண்டா வரணும். சித்தி வருவா, நாளைக்கு வருவா. வாடா, ஏண்டா இழுக்கிற? வா. தாருக்கா, தாருக்கா. என்னடி இங்க வாயே? என்ன வாயே? அக்கா, அக்கா. என்ன அப்ப ஒண்ணு செய், பக்கத்து பாட்டி போய் அழிச்சுங்க. சீதாவுக்கு தாவணி போட போறேன். பெரியவளா ஆத்துக்கு வந்துட்டா, சின்னதா பெரியவளாயிட்டா. சங்கர சாஸ்திரிகளுக்கு யோகத்துக்கு மேல யோகம்தான். கேண்டியம்மா, சாவித்திரி உங்க அப்பா படுற கஷ்டம் தெரியாம இப்படி ஆத்துக்காரரை விட்டுட்டு வருவியோ? முள்ளு வாழை மேல பட்டாலும், வாழை முள்ளு மேல பட்டாலும் வாழைக்கு தனடிமா சேதம். ஏண்டிமா சீதா, நீயாவது அக்காவை போல இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கோ. ராமசாமியோட மருமகனா? ஆமா, உன் லோக சஞ்சாரம் எல்லாம் எப்படி முடிஞ்சதா? கொஞ்ச நாளா இங்கேயே இருக்காப்புல இருக்கே, அதான் கேட்டேன். அத பத்தி ஒண்ணும் முடிவு பண்ணல. அன்னைக்கு வேத உபதேசத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லி கொடுக்கணும் கேட்டியே, இப்ப நான் ஆத்துல தனியா தான் இருக்கேன். ராத்திரி கூட வரலாம், சொல்லித்தரேன். எனக்கும் ஒரு கர்மாவை முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கதான் நெஞ்சில கைய வச்சு நன்னா யோசனை பண்ணி பாருங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன்? உங்க குரு ஏழைங்கிறதுக்காக அவர் பாரத்தை குறைக்கணும்ட்டு சாவித்திரிய பொண்டாட்டியா தான் ஏத்துக்கணுமா? அவளை குழந்தைய குழந்தையு கூப்பிடுவேளாமே. அவளை உங்க குழந்தையாவே நினைச்சுண்டு ஒரு வயசு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே.
அனுபவம். நடந்த தினமும் நடந்து போயிடுச்சு. சின்ன வயசுதானே, செய்யறது தப்புன்னு அவளுக்கு தெரியல. பெரியவா நாம தான் புறத்துண்டு போகணும். நான் என்ன சொல்றேன்னா, கோயில் திருநாளுக்கு முன்னாடி சாவித்திரி கூட்டிட்டு வந்துடணும். சாவித்திரிக்காக இல்லைனாலும் அப்புவுக்காக அவளை நான் மன்னிச்சுடுறேன். ஆனா ஒண்ணு, நானா போய் அவளை கூட்டிட்டு வர முடியாது. உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாத? நீ 1000 சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறதா இல்ல. அப்போ நான் போய் அழைச்சிட்டு வந்துடட்டுமா? அது உன் இஷ்டம். அப்பவும் கூட்டிட்டு போறேன். அப்பவும் கூட வரமாட்டான். ஏ, அவ என் புள்ள, நீ வேணா போ. உங்களை மாதிரி நல்லவாட பாக்குறதே பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். சாவித்திரி செஞ்சது தப்புதான். இந்த வீட்டோட நிலைமையும், தனக்கு பைத்தியக்கார அண்ணனும் ரெண்டு தங்கைகள் இருக்காங்கிறதையும் அவ மறந்துட்டா. இதையெல்லாம் அவ கொஞ்சம் நினைச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரி தப்ப அவ செஞ்சிருக்க மாட்டா. பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சுடுறேன்னு சாவித்திரியோட ஆசுக்காரே சொல்லிட்டார். அதனால ஏதா இருந்தாலும் மாப்பிள்ளை நேர்லயே வந்து என்கிட்ட சொல்லட்டும். எனக்கு காசு பணம் இல்லாம இருக்கிறான். ஆனா அவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு இருக்கு. நீங்க ரொம்ப பெரியவா, கொஞ்சம் விட்டு கொடுத்தேன்னா. எதுக்காக விட்டு கொடுக்கணும்? அவன் சாவித்திரிய ஒழுங்கா மரியாதையே என் வீட்டுல கொண்டு விட்டுருந்தான்னா அவனுக்கு நான் மதிப்பு கொடுத்துருப்பேன். ஏதோ ஆத்துல படத்துல தள்ளுற மாதிரி அவன் நடுவில் கொண்டு விட்டுட்டான். இந்த திண்ணையிலதான் அவனுக்கு வேதம் உபரிஷத்துக்களை நான் பாடம் சொல்லி கொடுத்தேன். எனக்கு என் பொண்ணு தான் பெருசு. வேணும்னா அவனே வந்து சாவித்திரி கூட்டிட்டு போட பேசாம உள்ளமை கொடுத்துக்கோ. அழாது சௌத்ரி, அழாது. நான் இருக்கிறோம் இல்லையோ, எதுக்கும் கவலைப்படாது, நல்லபடியா நடக்கும். பகவான் இருக்க அழாது. அப்போ அங்கே இருக்க வர மேல உனக்கு கோவமா? ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை பார்க்கவே முடியறது இல்லையே. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணுமா? சொல்லாம போனது ஏன் தப்பு தாண்டா?
உன்னோட அகம்பாவம் பிடிவாதம் எல்லாம் தீர்ந்து போச்சா? உன்னை யார் இங்க கொண்டு விட்டது? நானாதான் வந்தேன். எதுக்காக வந்தேன்? முடிஞ்சு போனது பத்தி இப்ப என்ன மாமா பேச்சு? நீ பேசாம இருக்காம மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டா அது அடுத்த தப்புக்கு ஆரம்பமாயிடும். வேண்டான்னு விட்டுட்டா வேற தப்புக்கெல்லாம் காரணமாயிடாதா? இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நம்புங்க. சத்தியமா தான் சொல்றிய? சத்தியமா. உங்க அப்பா தனக்கு தான் ரோஷம் இருக்குன்னு சொல்லி அனுப்பினாரோ இல்லையோ? எனக்கு இருக்கு ரோஷம். தார வார்த்தையோட அவர் கையாளம்பிட்ட நான் அப்படி அலம்ப முடியுமா? சரி சரி, அப்பு கூட்டின் போய் உள்ள படுக்க வை. சன்னிதானத்துல குத்து விளக்கு தான் இருக்கணும், கொள்ளிக்கட்டை இருக்கப்படாது. இந்த வருஷம் கடுதாசி போட்டிருந்த, இப்ப அடுத்த வருஷம் போட்டிருக்க, மனசு கிடந்து தவிக்கிறது. அவர் அமெரிக்காவிலேயே இருக்கட்டும், ஆனா அமெரிக்கையா இருக்கணுமே பகவான் வேண்டி வர போற. இந்த பாரு, அங்க வந்து வாழை சுருட்டுண்டு
என் கைய பிடிச்சுட்டு என் கூடவே வரணும். ஐயோ பாத்தியோனோ, சேனி வடி மாதிரி இருந்து என்ன வெடி வெடிக்கிறது? நான் காணாம போயிடுவேனா? நான் காணாம போயிட்டா போலீஸ்ல சொல்லி தேட சொல்லலாம். வா. நீங்க போய் வாடி சாவித்திரி ஜோடியா போலான்னு சொன்னா உங்க துண்ட புடிச்சு ஓடி வருவ. நீ சரின்னு சொன்ன இப்பவே இந்த நிமிஷமே நாம எங்கேயாவது போயிடலாம். இப்ப நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.
இதுல யோசிக்க என்ன இருக்கு? என்ன பத்தி எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ளீஸ் கம் வித் மீ. ப்ளீஸ் கம் வித் மீ. நாம இங்கே போயிடலாம். சித்திய மன்னிக்கணும். என்னால வேற ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. நீ பெரியவனாகும் போது சித்தி செஞ்ச தப்பு என்னன்னு உனக்கு புரிஞ்சிடும்.